அண்ட் அந்த ஹெய்னா கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அது எதுக்கு படத்தில் வருது, எதுக்கு தளபதிக்கும் ஹெய்னாக்கும் ஒரு சின்ன அந்த கிளாஷ் அப்படின்றது தெரிய வரல. அது கதையில் உட்காருதா இல்லை வந்து காஷ்மீரில் நடக்கிற ஒரு விஷயமா அதை காட்டுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் அது கூட ஃபைட் பண்ணிட்டு நடந்து போகும்போது தளபதியோட ஒயிட் ஷர்ட்டில் அந்த மார்க்ஸ் இருக்குது, ஹெய்னா ஸ்க்ராச் பண்ண மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ், ஒரு ஒரு ஹைவே மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் நடக்குது, அதுலேயும் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை உள்ளடங்கி இந்த ட்ரெய்லர் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஒவ்வொரு ஹை பாயிண்ட் கிரியேட் பண்ணுது. அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய ஃபில்ம் மேக்கிங் 100% இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அவருடைய படங்களில் வர அந்த நைட் ஷாட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சேசிங் சீக்வன்சஸ் ஆகட்டும், அண்ட் ஃபைட் சீக்வன்சஸ்க்கு அவர் மெனக்கிடுற அந்த மெனக்கெடல் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் அழகாக பொருந்திருக்குன்னே சொல்லலாம்.